ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் போக போறோம். ஸோ வீட்டுக்குள்ளவே விலாக் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக உங்களை வெளியில கூட்டிட்டு போக போறேன். அது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங். நான் வந்து இப்போ பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த டர்ன் டேபிள் அப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணும்போது அண்ணா நகர்ல ஒரு பேஷனேட் பேக்கர்ஸ் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கடை, அது பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் சிஸ்டர் இருக்காங்க, யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான். அவங்க வந்து ஒரு அதாவது பேக்கெல்லாம் பண்ணி சேல் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு காண்டாக்ட் கிடைச்சிது இன்ஸ்டா மூலியமாக. இன்ஸ்டால அவங்க பேஜ் நேம் வந்து பேக் ஜோன் ஸ்டோர், ஐயோ பேக் ஜோன் ஸ்டோரிஸ் நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டான நேம் வந்து கீழே போடுறேன், பேக் ஜோன் ஸ்டோரிஸ் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க, சின்ன பொண்ணு தான், ஆனால் அவங்க கேக் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக, அந்த எல்லாமே ஃப்ராஸ்டிங் டெக்கரேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தான் என்னோட குரு மாதிரி. இப்போ ஸோ ஏதாவது டவுட் பேக்கிங்கில் டவுட் அப்படின்னா அவங்க கிட்ட தான் கேட்பேன். ஸோ இது மாதிரி அண்ணா நகர் போகலாமா, பேக்கிங் சப்ளைஸ்லாம் எங்கே வாங்குவேன்னு கேட்கும்போது, வேணாக்கா நீங்கள் வந்து பாரிஸ் போங்க, ஃபஸ்ட்டில் வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து நிறைய பேக்கிங் சப்ளைஸ்க்குன்னு டெடிக்கேட்டடாக நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, அங்கே போங்க, ஹோல்சேல் ரேட்டுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, அங்கே தான் போக போகிறேன், நானும் திங்ஸ் வாங்க போகிறேன். அங்கே ரேட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்காக கேப்சர் பண்ணுறேன். ஸோ ரெடியாயாச்சு. டிண்டு பாப்பா என் டேடி மம்மியோட அவங்களோட டேடி மம்மி வீட்டுக்கு போயிருக்கா, டோல்கேட் போயிருக்காங்க, ஜாலியாக இருக்கா. ஸோ நானும் இவங்கள தான் இன்றைக்கி ஷாப்பிங். டக்குனு இந்த மேக்கப் லுக் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, அதுக்காக சொல்லிடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணேன், அப்புறம் இந்த காம ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் போட்டால் வேறு எதுவுமே போடல, அப்புறம் சன்ஸ்கிரீனும் போட்டேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வெளியில் போகிறதுனால சன்ஸ்கிரீன் போட்டுட்டேன், மற்றபடி இந்த ரோஸ் வாட்டர் மட்டும்தான் போட்டேன். அப்புறம் எப்பவும் போல் ஐப்ரோஸ்க்கு ஃபேஸஸோட ஐப்ரோ பென்சில் ப்ரௌன் ஷேட். இன்னைக்கு காஜலுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ளம்மோட காஜல் நான் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப பிக்மெண்டட் கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கு, லாங் ஸ்டேவாக இருக்கும் அது. அப்புறம் எப்பவும் போல் என்னோட லிப்ஸுக்கு நிவ்யாவோட அந்த லிப் பாமும், அதுக்கு மேலே இந்த ஃபேஸஸோட ரெட் ஷேடாக இது லிப் க்ரையானும் போட்டிருக்கேன். இந்த ரெட் ஷேட் பற்றி நிறைய பேர் கேட்டீங்க, சூப்பராக இருக்குது. நம்ம அதாவது என்ன மாதிரி டோன் இருக்குது, ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா செம்மையாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்க போகலாம். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பசிச்சது, ஆஃப்டர்நூன் 2-3 கிட்ட ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமஸான சார்மினார் பிரியாணி ட்ரிப்ளிகேனில், இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இங்கே வந்து சாப்பிட்ணும் நிறைய நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணிடலான்னு போனோம். மட்டன் பிரியாணி ஹாஃப் பிளேட், சிக்கன் பிரியாணி ஹாஃப் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரெண்டுமே சேர்த்து 190 ருபீஸு. பார்க்குறதுக்கு வந்து செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இதோட ஃபீட்பேக் ரிவ்யூ எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டனை விட சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோட சர்ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி நான் எங்கேயுமே நாட்டுக்கோழி, அதாவது நார்மலாக இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம நாட்டுக்கோழி பிரியாணின்னு கேட்டால் நாட்டுக்கோழி போட்டு கொடுப்பாங்க, ஆனால் இங்கே சிக்கன் பிரியாணியே வந்து நாட்டுக்கோழியில் தான் செய்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மட்டன் கம்பேர் பண்ணும்போது. மட்டனில் வந்து கொஞ்சம் ஏதோ தக்காளி ஃப்ளேவர் அதிகமாக வந்த மாதிரி இருந்தது. இது பாருங்கள் நாட்டுக்கோழியோட கால், ஃபஸ்ட்டு கால் பார்த்து தான் இது என்ன இவ்வளோ நீட்டாக இருக்கே, கொஞ்சம் திக்காகவும் இருந்துச்சு அந்த கறி, அப்போ தான் பார்த்தப்ப இது. ஸோ அட்லாஸ்ட் ஒரு ஆசை வந்து நிறைவேறிடுச்சு எனக்கு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த சைட் போகிறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்து பாரிஸ் வந்தாச்சு. பாரிஸில் இந்த ரோலை பார்த்தீங்கன்னா சாய் நிக்கேத் பேக்கர்ஸ் மார்ட், அப்புறம் அப்படியே லைனாக ஒரு 2-3 இருக்குது. வீனஸ் எசன்ஸ் வந்து நான் கூகுளில் பார்க்கும்போது அதோட இன்டீரியர்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. சரி அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கேன். அப்புறம் அந்த அவர் சஜஸ்ட் பண்ணதும் வீனஸ் தான், சரி அங்கேயே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஒருவேளை இங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, நான் தேடுறது கிடைக்கல அப்படின்னா வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறேன். உள்ளே போனதுமே எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஒரு 70% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் விப்பிங் க்ரீமா. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ணுவோம்ல கேக்குக்கு, அது வாங்கி பீட்லாம் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பிளாக் கரண்ட், வனீலா, பட்டர் ஸ்காட்ச் அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்க, அதை டைரெக்டாகவே வாங்கி நம்ம வந்து கேக் மேலே பூசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய கப் கேக் மோல்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் கலர்ஸில் இருக்கு. அப்புறம் இந்த ரோல பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பேக்கிங்க்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வச்சிருந்தாங்க, குக்கி கட்டர், பைப்பிங் பேக், டிஃப்ரெண்ட் நாசில், அப்புறம் ஷேப்ஸ், ஸ்கியூவர்ஸ், கிரேட்டரு, கத்தி இருந்துச்சு,
பைப்பிங் பேக்கே வந்து பிளாஸ்டிக்கில் அப்புறம் கவரில் நார்மலாக கிடைக்கல, யூஸ் அண்ட் த்ரோ, இதெல்லாம் வந்து நம்ம ரீயூசபிள், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்ஸு, அப்புறம் குட்டி குட்டி சிலிக்கோன் மோல்ஸு, எதோ எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நம்ம கேக்குக்கு வந்து அந்த மேலே ஃப்ராஸ்டிங் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம்ல டிப்ஸு, அது இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிரப், அந்த எசன்ஸ் ஃப்ளேவர்ஸு, எந்தெந்த ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் அந்த ஹர்ஷீஸில் நம்ம சாக்கோ டாப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது, அப்புறம் நிறைய நன்னாரி சர்பத் மாதிரி, எசன்ஸ் மாதிரி, அப்புறம் பெரிய பெரிய நம்ம பல்காக ஹோட்டல்ஸ்க்கு வாங்கிட்டு போவாங்க போல் கார்ன்ஃப்ளார், அப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடர், நட்ஸு, சாக்லேட்ஸு, எல்லாமே பெருசுலேருந்து சின்னது எல்லாமே இருக்குது. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்க, இந்த மேலே ரோ எல்லாமே வந்து மின்ட் ஃப்ளேவர், கிரேப் ஃப்ரூட், ஃபலூடா, கிவி, எதோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து அந்த குக்கி கட்டர், நாசில்ஸ், அது எல்லாமே இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ப்ரஷ் நான் ஒன்று வாங்கினேன், இப்போ நம்ம பேஸ்ட்ரி ப்ரஷ்னு சொல்லுவோம்ல, ஏதாவது பட்டர் தேய்க்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் உட்டில் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரோலை பாருங்கள், இதில் ஃபுல்லாக நம்ம அந்த செரீஸு, அப்புறம் நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல கார்லிக் பவுடர், அனியன் பவுடர், அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. மசாலா பாருங்கள், சிக்கன் 65 மசாலா, அப்புறம் இது சிலதெல்லாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காத ப்ராடக்ட்ஸ். நான் வந்து வீடியோஸில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அப்போ யோசிப்பேன் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் எங்கே கிடைக்கும். அது மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ஏன்னா பேக்கிங் சப்ளை பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் பண்ணுறதுனால. ஐசிங் சுகர் ரேட் பாருங்கள், 45 ருபீஸ். இதே இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாமே வந்து 75 ருபீஸ் கிட்ட நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோகோ பவுடர் எல்லாமே அவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ரைஸ் கிரிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, அது வந்து நம்ம இப்போ ஃபாரின் சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம யாராவது கொண்டு வரும்போது சாப்பிட்ருப்பீங்க ரைஸ், இதோ இதுதான் அது, அந்த ரைஸ் கிரிப்ஸ் வச்சு செஞ்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இன்க்ரீடியன்ட் இங்கே இருக்குது. ஸோ இது நான் வாங்கலை, பட் இன்னொரு நாள் வாங்கி இதில் சாக்லேட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ வெரைட்டிஸ், கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், கலர் கலராக இருக்கிறது, ஜெம் பால்ஸு, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம கேக் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த கடை பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன் கடையை பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு அவ்வளோ எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு, வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் என்னை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா தெரியாமல் இப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிடுவேன், அது சம்டைம்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சரி எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன், இப்போ என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது செய்கிறேன்னா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளிங் ராப்பு, அலுமினியம் ஃபாயில், அது எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நிறைய ஃபுட் கலர்ஸ் இருந்தது, பவுடர்ட் கலர்ஸும் இருந்தது, அப்புறம் அந்த லிக்விட் பேஸ் கலர்ஸ் இருக்கும்ல அதுவும் இருந்தது, ப்ரௌன் சுகர், அப்புறம் நட்ஸ், ஐசிங் சுகர் பெரிய பேக்கெட்டில் இருக்குது, அப்புறம் அசார்ட்டட் சாக்லேட்ஸு, இங்கே பாருங்கள் நிறைய நட்ஸு திரும்பும், அப்புறம் நிறைய காம்பவுண்ட் பார்ஸ், அது வந்து செம்ம ப்ராஃபிட் இங்கே வாங்கணும்னா நம்ம, அதை உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது வந்து நம்ம பேக்கிங் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ மூஸ் ஆகட்டும், சாக்லேட் கனாஷ் ஆகட்டும், ஒரு பேக்கிங் சாக்லேட் கேக் பண்ணுறோம், நமக்கு சாக்கோ சிப்ஸ் வாங்கினா செம்ம காஸ்ட்லி. இது வந்து அந்த விப்பிங் க்ரீம் பவுடர்லேயே டிஃப்ரெண்ட்டாக, இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சப்பில் 50 கிராம்ஸ் நினைக்கிறேன், அது 85 ருபீஸ் என்னமோ சொல்லியிருப்பேன். இது வந்து 500 கிராம் 300 ரூபா. இதுவுமே வந்து விப்பிங் க்ரீம், அதாவது விப்டு க்ரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் தான். அப்புறம் இங்கே வந்து பீட்சா சாஸ், மேனேஸ், அப்புறம் கேன்ட் ஆலிவ்ஸ், அலப்பினோஸ், தேன் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எல்லா அந்த பானிபூரி இந்த மிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. நான் நிறைய வீடியோஸில் பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் காமிச்சிருப்பேன், ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், பட் இது ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1 கிலோ பேக்கெட்டாக, 1 கிலோ பேக்கெட் 300 ருபீஸ். ஸோ இது வாங்கினா தாராளமாக நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோ இருக்கும். இப்போ ஃபாண்டன்ட் கேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க, ஒயிட், க்ரீன், அப்புறம் எல்லோ,
ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸும் இருக்கு. ஸோ மேபி நீங்க ஃபாண்டன்ட் கேக் எல்லாம் பண்ணுவீங்களா, அதுக்கேற்ற அந்த மேல போடுற கோட்டா. நான் இது யூஸ் பண்ணது இல்லை, செஞ்சதும் இல்லை, ஸோ எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இது வந்து ஃபாண்டன்ட் கேக் செய்யறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட பிரைஸ், இது ஒரு கிலோ, இதோட பிரைஸ் வந்து 530 ருபீஸ். அப்புறம் இங்கே வந்து எல்லா சாஸும் இருக்குது, பார்பிக்யூ சாஸ், அப்புறம் இங்கே பாருங்கள் மயனைஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், அப்புறம் பெரிய பெரிய சாஸ், அப்புறம் எல்லா அந்த சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே. அப்புறம் இந்த சிலிக்கான் மோல்ஸ் நிறைய இருக்குது, நம்ம சாக்லேட் செய்கிறது, பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, எக்கச்சக்கமான ஷேப்ஸ் சைஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸில் இருக்குது. இதில் இருக்க எல்லாமே 140 ருபீஸ். மோஸ்ட்லி இது மாதிரி காம்பவுண்ட் பார்ஸ் வந்து நிறைய கடையில் கிடைக்காது, கிடைச்சாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ பேக்கிங்க்கு ரொம்ப என்ன சொல்வது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த சாக்லேட் பார்ஸ் தான். ஸோ ஒயிட் காம்பவுண்ட் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது. ஸோ இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 400 கிராம் 170 ருபீஸ் தான். இது நல்ல தாராளமாக ஒரு என்ன சொல்வது 2-3 times நீங்கள் கேக் பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே மில்க் சாக்லேட்டும் இருக்கு, டார்க் சாக்லேட்டும் இருக்கு, ஒயிட் காம்பவுண்ட் இருக்கு. ஓகே, இன்னும் இந்த ரோ ஃபுல்லா அதுதான் இருக்கு. ஸோ இன்னும் பெருசெல்லாம் கூட இருக்கு, பார்ப்போம். ஸோ இது வந்து 125 ருபீஸ் தான் மில்க் காம்பவுண்ட். இதோட வெயிட் வந்து 500 கிராம். ஸோ இன்னும் சீப்பா இருக்கு இது. ஸோ இப்போ இங்கே கேம்கோ அப்படிங்கிற பிராண்டில் மில்க், அப்புறம் டார்க் சாக்லேட், அப்புறம் ஒயிட் சாக்லேட் இருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து 150 ருபீஸ் 500 கிராம்ஸ். ஸோ நிறைய சாக்லேட் மோல்ஸ் எல்லாம் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல, நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. கேக் டெக்கரேட் பண்ணும்போது கீழே ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வைப்போம்ல, அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்துச்சு, ரவுண்ட், அதாவது சைஸஸில் இருந்தது, ரவுண்டு, ஸ்கொயர் எல்லாமே. அப்புறம் ஒரு ரோ ஃபுல்லாகவே பேக்கிங் ப்ளேட்ஸ் வச்சுருந்தாங்க, மெஷரிங் கப்ஸ் வச்சுருந்தாங்க. பேக்கிங் ப்ளேட் பார்த்தீங்கன்னா கான்செப்டில் இருக்குது, அப்புறம் அலுமினியத்தில் இருக்கோம்ல, அது மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, ரவுண்டு, ஹார்ட்டு, ஃபீல்டு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லா ஷேப்ஸும் இருக்குது. சைஸஸ் 7-inch fan, 8-inch fan, 6-inch fan, 3-inch fan. ஸோ 300 ருபீஸ் டர்ன் டேபிள்ஸில் ஒரு 6-7 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா காட்டுறோம். ஸோ இது வந்து 600 ருபீஸ், செம்ம வெயிட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக திரும்புது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதுதான் வாங்க போகிறேன். இது பாருங்கள், இது வந்து 300 ருபீஸ். ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஸ்பேஸ் அடைக்காது, அது மாதிரி இருக்குது. திரும்புறது ஸ்மூத்தாக தான் திரும்புது, பிளாஸ்டிக்ல. இது வந்து என்ன மெட்டீரியல்னா, இது வந்து அக்ரிலிக் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. ஸோ நல்ல வெயிட்டாவே இருக்கு. இது எவ்வளோண்ணா? இது வந்து 1200 ருபீஸ், செம்ம வெயிட்டு. இங்க வந்து நாப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது திருப்பினா ஸ்பீட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஸ்லோவா திருப்பினோம்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல. அப்புறம் இங்கே வந்து சீஸ் நிறைய இருந்துச்சு, பீட்ஸா சீஸ், நார்மல் ப்ராசஸ்டு சீஸ், அப்புறம் பட்டர், சால்டட், அன்சால்டட். பீட்ஸாவே வச்சு, சாரி, சீஸே வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்களே, குட்டி குட்டியாக கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது இருந்தது. அப்புறம் விப்பிங் க்ரீம் இருந்துச்சு, பெரிய, இது செம்ம ப்ராஃபிட் நமக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இது வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 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 பவுல் எடுத்து நீங்கள் வந்து விப் பண்ணிங்கன்னா அது வந்து 3 times ஆகும். சூப்பராகவும் இருக்குது, ஈஸியாக வந்து நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். அதுலேயே வந்து 2-3 brand இருந்துச்சு, சில்வர் மார்க் ஒன்று, ட்ரோப்போலைட் ஒன்று.
இது போக இங்க வந்து பீட்டர் ஹேண்ட் மிக்சர் இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 600 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். நான் அந்த கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து ரெண்டு அட்டாச்மெண்ட் இருக்கு, நீடிங் இதுவு அப்புறம் நம்ம வந்து விப்பிங் அட்டாச்மெண்ட். இது போக வெயிங் ஸ்கேல்லாம் இருக்கு. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம போனோம்னா ஹோல்சேல் ரேட்ல கம்மி விலைக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு வந்து இந்த ஷாப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா இந்த கடையை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேருக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் கடை இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் எனக்கு வீடியோ எடுக்கணும் தோடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த கடையை செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.